எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை பல்லடம். அவர்களும் தெய்வசிவாமணி அவர்களும் எழிலன் அவர்களும் மிக சிறப்பாக விவசாயிகளுக்கு பாரம்பரிய முறையில இயற்கை முறையில விவசாயம் செய்வது பற்றி கண்காட்சியாகவும் செய்முறை விளக்கமாகவும் சொன்னார்கள். அதில் கலந்து கொள்ள சொல்லி சொன்னார்கள். வேளாண்துறை அமைச்சர் நானும் அன்பரசன் அவர்கள்லாம் கலந்து கொண்டிருக்கிறோம். எனவே இது ஒரு மக்களுக்கு தேவையான வருங்காலத்தில் இதிலே போனால்தான் எந்த விதமான நோய் நொடியும் வராமல் இருப்பதற்குரிய நோய் நொடிகளும் வராமல் இருப்பதற்காக இந்த கண்காட்சி நடைபெறுகிறது. இது தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மக்களும் இதை கண்கண்டு இதை பார்த்து இந்த முறையில் விளைவிக்கின்ற பொருட்களை உணவு இருந்தாலே அவர்களுக்கு எந்த விதமான நோய்களும் வராது. அது சிறந்த ஒரு ஏற்பாடை நல்லா பண்ணியிருக்காங்க சார். இந்த மழை காலம் வரப்போது, இப்பயே மழை வந்து அதிகரிச்சுட்டு வருது. இந்த காலநிலை கேட்கறாரு, கேட்கணும், ஆடிய கேட்கணும். காலநிலை மாற்றம் இருக்கு, நம்ம எப்படி கடந்த முறை இல்லாம இந்த முறை எப்படி நம்ம பண்ணிருக்கோம்? அனைத்து இடங்களிலும் மழை காலங்களிலே தண்ணீர் தேங்காத வரைக்கும் என்னென்ன முன்னெண் எச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த எச்சரிக்கை நடவடிக்கை பூரா எடுக்கப்பட்டு ஆகாய தாமரை எடுக்கிறது, தேங்குற தண்ணி எடுக்கிறது, வருகிற 14ஆம் தேதி அதுக்காக தனியாக சிறப்பு கூட்டம் ஒன்று வந்து எல்லா துறையும் சேர்த்து நடத்துகிறோம். எனவே எவ்வளவு மழை பெய்தாலும் நீர் தேங்காத அளவுக்கு உள்ள அனைத்து நடவடிக்கைகள் எடுத்து சார். அதே போல மாநகராட்சி இருக்கு, மாநகராட்சியில ஒசூர் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த மாமன்ற உறுப்பினர்கள்